கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வெட்டூர்ணி மடத்தை அடுத்த கேசவ திருப்பப்புறத்தை சேர்ந்தவர்தான் புகைப்பட கலைஞரான கணேஷ். இவரது மனைவிதான் காயத்ரி. இவர்களுக்கு 4 வயதில் ஒரு மகளும் உள்ளார். காயத்ரி அருகில் உள்ள ஒரு பிளே ஸ்கூலில் ஆசிரியராக பணிபுரிந்தும் வந்தார். இந்நிலையில்தான் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் கணேஷ் படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது உள்ளே புகுந்த 2 மர்ம நபர்கள் அவரது தலையில் நடுவில் கத்தியால் வெட்டியதோடு 400 ரூபாயும் நசுக்கி சேதப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றனர். சத்தம் கேட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து பார்த்த அவரது மனைவி அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையிலும் சேர்த்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வடச்சேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். வீட்டில் மனைவி தூக்கத்தில் இருக்கும்போது நள்ளிரவில் கதவை திறந்து உள்ளே வந்தது யார் என்று விசாரிக்குமாறும் உறவினர்கள் காவல்துறையினருக்கு அழுத்தமும் கொடுத்தனர். இதையடுத்து அவரது மனைவியிடம் விசாரித்த போதுதான் இந்த கொடூர கொலை முயற்சி சம்பவத்திற்கு பின்னணியில் கள்ளக்காதல் விவகாரம் இருப்பது தெரியவந்தது. மதுரையை சேர்ந்த காயத்ரி திருமணத்துக்கு முன்பாகவே யாசின் என்ற இளைஞரை காதலித்துள்ளார். இது அவரது பெற்றோருக்கும் தெரிய வந்ததால் அவர்களுடைய காதலை பிரித்து கணேஷ்குமாருக்கு காயத்ரியை திருமணம் செய்தும் வைத்தனர். திருமணத்துக்கு பின்னரும் கணவனுக்கு தெரியாமல் யாசினுடன் தன்னுடைய காதலை நீடித்து வந்துள்ளார் காயத்ரி. காயத்ரியுடன் தடையில்லாமல் பழகுவதற்காக யாசின் அவர் வசிக்கும் பகுதியிலேயே பிளே ஸ்கூல் ஒன்றையும் தொடங்க திட்டமிட்டுள்ளார். அவரிடம் போதிய பணம் இல்லாத நிலையில் கணவரின் பெயரில் இருக்கின்ற வீட்டு பத்திரத்தை எடுத்து தனது சொந்த அண்ணனுக்கு உதவுவதாக அடமானம் வைப்பதாக கணவனை ஏமாற்றி காதலான யாசினுக்கு கொடுத்துள்ளார் காயத்ரி. அதனை அடமானம் வைத்து 10 லட்ச ரூபாய் புரட்டி பிளே ஸ்கூல் ஒன்றையும் தொடங்கிய யாசின் அதில் ஆசிரியராக காயத்ரியை பணிக்க அமர்த்தியும் உள்ளார். பிளே ஸ்கூல் செல்வதாக கூறிவிட்டு காதலுடன் தடையில்லாமல் ஊர் ஊராக சுற்றியுள்ளார் காயத்ரி. இதனால் பிளே ஸ்கூல் நட்டமடைந்து வீட்டு பத்திரத்தை மீட்க இயலாமலும் போயுள்ளது. ஒரு நாள் காயத்ரியின் அண்ணனிடம் வீட்டு பத்திரம் குறித்து கணவன் கேட்க முயற்சித்த போதுதான் பல்வேறு காரணங்களை கூறி கேட்க விடாமலும் தடுத்துள்ளார் காயத்ரி. கணவர் உயிரோடு இருந்தால் காதலை தொடர்வதிலும் வீட்டு அடமான பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்வோம் என பயந்து அவரை கொலை செய்ய காதலுடன் சேர்ந்து சதி திட்டம் போட்டுள்ளார் காயத்ரி. கூலிப்படையை வைத்து திட்டத்தை நிறைவேற்றுவது என்றும் முடிவும் செய்துள்ளனர். யாசினிடம் ஏற்கனவே 50,000 ரூபாய் கடன் பெற்றிருந்த கூலிப்படையைச் சேர்ந்த விஜயகுமாரை அழைத்து 2 லட்ச ரூபாய் தருவதாக கூறி கொலை திட்டம் குறித்து காதலுடன் சேர்ந்து விவரித்துள்ளார் காயத்ரி. அதன்படி சம்பவத்தன்று நள்ளிரவில் கணவர் அசந்து தூங்கிய பின்னர் யாசினுக்கு தகவலும் தெரிவித்தார் காயத்ரி. கூலிப்படையினர் வந்து செல்வதற்காக வசதியாகவே பின்புற கதவு முதல் அனைத்து கதவுகளையுமே பூட்டாமலும் சாத்தி வைத்துள்ளார். அதன்படி வீடு புகுந்து கணேஷ்குமாரை தாக்கிய கூலிப்படையினர் வேறு ஒரு பெண்ணுடன் கொண்ட தவறான தொடர்பால்தான் இந்த சம்பவம் நடந்தது போல இருக்க வேண்டும் என்பதற்காக அவரின் ஆண் உறுப்பை சிதைத்து கொண்டதும் தெரிய வந்தது. கூலிப்படையைச் சேர்ந்த விஜயகுமார் கருணாகரன் ஆகிய இருவரையுமே கைது செய்த காவல்துறையினர் கொலை முயற்சிக்கு மூளையாக செயல்பட்ட மனைவியான காயத்ரி ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். தலைமறைவான காதலான யாசினையும் போலீசார் தேடியும் வருகிறார்கள். திருமணத்துக்கு பின்னர் 4 வயதில் பெண் குழந்தை இருக்கும் நிலையில் காமம் கண்ணை மறைத்ததால் இந்த விபரீத செயலில் ஈடுபட்டு ஜெயிலில் கம்பி என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த பிளே ஸ்கூல் ஆசிரியை.